நடிகர் பார்த்திபன் கலைஞர் கருணாநிதிக்கு அற்புதமான ஒரு விழாவை எடுத்து பாராட்டியவர். அவரே அசந்து போகிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்களுடன் ஒரு நூலகத்தை அதே மேடையில் அமைத்து காட்டியவர். இருந்தாலும் அரசியலுக்கும் பார்த்திபனுக்குமான தூரம், அண்டார்டிகாவுக்கும் அம்ஜிகரைக்குமான தூரம். இவரை போல அரசியல் சார்பற்றவர்களையும் கூட வாயடைத்து போக வைக்கும் நிலைமை தான் தற்போதைய தமிழகத்தின் அரசியல் சுச்சுவேஷன். சசிகலா தலைமையில் ஒரு கூட்டமும் ஓபிஎஸ் தலைமையில இன்னொரு கூட்டமும் கூடி கும்மி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் யாரை ஆட்சி அமைக்க அழைப்பார் என்பதும் பெரிய புதிராக இருக்கும் நிலையில் இன்று காலை ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற வண்ணம் இருந்திருக்கிறார் டைரக்டர் பார்த்திபன். ஆமா, அவரே அங்க போனாரு, அது அவரே சொல்றாரு. முதன் முறையாக மறைந்த முதல்வர் சமாதிக்கு சென்றேன், தியானிக்க அல்ல ஜீரணிக்க. பார்த்திபனின் இந்த வரிகளுக்குள் எத்தனை எத்தனை அர்த்தங்கள்!